Hi friends, welcome to my channel. In the video, washing machine winding data பார்க்க போறீங்க. இதனுடைய core length 40 mm. இதனுடைய full detail இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். இந்த மோட்டர்ல உள்ள coil பாத்தீங்கன்னா அலுமினிய coil. நாம அத காப்பர் coil-ல winding பண்ண போறோம். Friends, நம்ம சேனலுக்கு இதுவரை நீங்க subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். இதனுடைய ஸ்லாட் வந்து 24 ஸ்லாட். கோர் லெந்த் ஏற்கனவே நான் சொன்னதுதான் 40 mm கோர் லெந்த். அதே போல காயில் கேஜ் பாத்தீங்கன்னா ரன்னிங்கும் ஸ்டார்டிங்கும் சேம் கேஜ் தான் 24. அதே போல இந்த வீடியோவுடைய 2 நிமிஷம் 20 செகண்ட் அந்த டைமிங்ல உங்களுக்கு டேட்டா எல்லாமே ஸ்கிரீனில் கீழே ஸ்க்ரோலிங்ல வரும். அதையும் பார்த்துக்கோங்க. புதுசாக பழகக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம வீடியோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காயில் பிச்சை பொறுத்தவரை ரன்னிங்கும் ஸ்டார்டிங்கும் சேம் காயில் பிச்சு தான், 1:4, 1:6. காயில் வாங்கும்போது நல்ல குவாலிட்டியான காயில் வாங்கிக்கோங்க. மட்டமான காயில் வாங்கிடாதீங்க. நல்ல குவாலிட்டியான காயில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லைஃபு நல்லாயிருக்கும். ஆஸ் எடுக்கும்போது நான் ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் எடுக்காதீங்க, ரொம்ப சிறுசாகவும் எடுத்துடாதீங்க. கரெக்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காயிலும் சுருக்கமாகவும் இருக்கும், கவரில் தட்டாமவும் இருக்கும். இப்போ எடுத்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பாபின் ரெடி பண்ணியாச்சு. 1:4, 1:6 ரெண்டுக்கு எடுத்துட்டேன். இப்போ ஸ்டார்டிங்கும் ரன்னிங்கும் காயில் சுற்றி எடுத்தாச்சு. இப்போ காயில் இறக்க போகிறோம். முதல் ரன்னிங் காயில் இறக்க போகிறேன். ரன்னிங் காயிலுடைய ஃபஸ்ட்டு காயில் வந்து 1:4, அடுத்தது 1:6 இறக்கணும். ஃபஸ்ட்டு இறக்க போகிறது 1:4 இறக்குறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1:4 இறக்கும் பொழுது காயில் வந்து நல்ல குவாலிட்டியாக வாங்கினீங்கன்னா இறக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காயிலுடைய டேட்டா வந்து ஸ்க்ரீனில் கீழே ஓடுது பார்த்தீங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. காயில் டேட்டா வந்து உங்களுக்கு கரெக்டான தெளிவான டேட்டா கொடுத்துருக்கேன். அலுமினிய காயிலிருந்து காப்பர் காயில் மாற்றும் போது உள்ள டேட்டா வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க.
ரன்னிங் காயிலும் ஸ்டார்டிங் காயிலும் இறக்கி முடிச்சாச்சு. இப்போ இதோட கனெக்ஷன் பார்க்கலாம். முதல்ல ஸ்டார்டிங் காயிலோட கனெக்ஷன் பார்க்கலாம். காயில் வைண்டிங் பண்ணி காயில் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸில் தான் காயில் நான் இறக்குவேன். அதனால் ஃபஸ்ட்டு காயிலே நான் ஆன்டி கிளாக் வைஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது செகண்ட் காயில் கிளாக் வைஸு. அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸில் இது அவுட்டு, அடுத்தது இன்னு, இது அவுட்டு, இந்த காயில் கிளாக் வைஸ். மொத்தம் நாலு காயில் ஸ்டார்ட் பண்ணுற பகுதி. அடுத்தது ரன்னிங் காயிலுக்கும் அதே மாதிரி நான் ஆன்டி கிளாக் வைஸில் இறக்கியிருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஆன்டி கிளாக் வைஸ். ஃபஸ்ட்டு காயிலுடைய எண்டு லீடை கொண்டு போய் செகண்ட் காயிலுடைய எண்டு லீடில் கொண்டு சேர்க்கணும். செகண்ட் காயிலுடைய ஸ்டார்டிங் லீடை தேர்டு காயிலுடைய ஸ்டார்டிங் லீடில் கொண்டு சேர்க்கணும். தேர்டு காயிலுடைய எண்டு லீடை ஃபோர்த்து காயிலுடைய எண்டு லீடில் சேர்க்கணும். ஃபோர்த்து காயிலுடைய ஸ்டார்டிங் லீடு நமக்கு கனெக்ஷனாக வந்துடும். இப்போது ரன்னிங்கில் ரெண்டு லீடு, ஸ்டார்டிங்கில் ரெண்டு லீடு, மொத்தம் நாலு லீடு இதில் இருக்குது. காயில் இறக்குனது ஆன்டி கிளாக் வாய்ஸில் இறக்குனதுனால எல்லா கனெக்ஷனும் ஆன்டி கிளாக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கிளாக் வைஸாகவும் நீங்கள் வந்து காயிலுடைய கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படினாலும் இறக்குறது மட்டும் எல்லா காயிலுமே ரன்னிங்காகனாலும் ஸ்டார்டிங்னாலுமே ஒரே மாதிரியாக இருக்குங்க. கிளாக் வைஸில் இருக்குனீங்கன்னா எல்லாமே கிளாக் வைஸு, ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குனிங்க எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் இறக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய டிசிஷன் தான். நீங்கள் கிளாக் வைஸில் செட் பண்ணிங்கன்னா அடுத்த காயில் ஆன்டி கிளாக் வைஸு. ஃபஸ்ட்டு காயிலும் செகண்ட் காயிலும் ஜாயிண்ட் வரக்கூடிய இடங்களுக்கு 1 mm எஃப் கிளாஸ் ஸ்லீவு யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக எல்லா ஜாயிண்ட்டுமே 1 mm எஃப் கிளாஸ்லேயே போதும். கேஜி 24 kg அது 1 mm போதும். நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே 1 mm தான். லீடுக்கு மட்டும் 3 mm எஃப் கிளாஸ் ஸ்லீவு யூஸ் இப்போ ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.